வணக்கம் வந்தனம் சுஸ்வாகதம் வெல்கம் டு ஜெயா டீ வழக்கம் அடுப்பங்கரை டீ கிச்சன் எவ்வளோ குழந்தைங்க அழகாக சமைச்சிட்டு போகலாங்க இன்னைக்கு வந்திருக்கவங்க சந்தியா சந்தியா உங்களை பற்றி சொல்லுங்க என் சந்தியா நான் வந்து இப்போ தான் போன வருஷம் காலேஜ் முடிச்சிருக்கேன் வெரி குட் என்னோட ஹாபின்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் பண்ணுவேன் ட்ரெஸ் ஸ்டிச் ஓகே வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப் ஆம்பிஷன் நியூஸ் ரீடர் ஆகணும்னு அது ட்ரை பண்ணலாம் நியூஸ் ரீடர் வாவ் மை விஷஸ் டு யூ தட் தேங்க் யூ வெரி குட் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் சாப்பிடுவீங்களா சாப்பிடுவேன் பார்த்தா தெரியலையே நல்லா சாப்பிடுவேன் அப்படியா என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுவீங்க நான்வெஜ் நான் சாப்பிடுவேன் நான் பிடிக்கும் அப்படியா சமைப்பீங்களா சமைப்பேன் என்ன சமைப்பீங்க எல்லாமே சமைப்பேன் எதை எப்பயாவது சாட்டர்டே அது மாதிரி ஏதாவது ஃப்ரீயா இருந்தா சமைப்பேன் ஃப்ரீயா இருந்தா சமைப்பீங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்ன சமைப்பீங்க பிடிச்சதா இந்த இந்த ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் அதனால நானே ட்ரை பண்ணுவேன் இந்த ஸ்வீட் இந்த அல்வா அல்வா குடுக்குறீங்க அல்வா அது மாதிரி இது மாதிரி எல்லாம் இந்த கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை அது மாதிரிலாம் ட்ரை பண்ணி நான் சாப்பிடுவேன் எந்த ஊர் நீங்கள் தாம்பரம் நேட்டிவ் சென்னை தான் ஆமாம் வெரி குட் ஓகே இன்றைக்கி நம்ம சந்தியாக்கு சொல்லித்தர போகிற டிஷ்ஷு பன்னீர் வரமிளகா வறுவல் பன்னீரும் வரமிளகா போட்டு ஒரு சூப்பரான மசாலோட ஒரு வறுவல் தரப்போகிறோம் அது நீங்கள் வந்து மிளகா கழிப்பட்ட சாம்பாரோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும் ஸோ நாங்கள் சந்தியாவும் நானும் கிச்சனில் போயிட்டு அந்த பன்னீர் வரமிளகா வறுவலை செய்ய போகிறோம் வாங்க போகலாம் இன்றைக்கி நம்ம டீம் கிச்சனில் சந்தியாவுக்கு சொல்லித்தர பொருள் டிஷ்ஷு பன்னீர் வரமிளகா வறுவல் அது செய்கிறதுக்கு முன்னாடி அது தேவையான பொருட்கள் நம்ம என்ன பார்ப்போம் பன்னீர் வரமிளகா வறுவல் தேவையான பொருட்கள் பன்னீர் 200 கிராம் வரமிளகா 10 நம்பர் வெங்காயம் 1 கை இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன் தனியா 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் 4 டீஸ்பூன் எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி உப்பு தேவையான அளவு பன்னீர் வரமிளகா வறுவலுக்கு தேவையான பொருள் பார்த்தோம் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றுறோம் சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம் வெங்காயத்தை வதக்கிறோம் வரமிளகா வதக்கிறோம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிறோம் பன்னீரை போட்டு வதக்கிறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு வதக்கிட்டோம் ஒரு இந்த வரமிளகாவோட பன்னீரோடு சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் அதுவும் சப்பாத்தி தோசை ப்ளஸ் சாம்பார் சாதத்தோட கலகலாக இருக்கும் அந்த பன்னீர் வரமிளகா வறுவல் இப்போ சந்தியா செய்ய போகிறாங்க நம்ம பார்க்க போகிறோம் அந்த எண்ணெயோட சந்தியா சோம்பு எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் யா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க எஸ் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு கையில் எடுத்து போடுங்க உங்கள் கையால் ஃபுல் கை எடுது எஸ் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடலாம் கொஞ்சமாக போதும் சூப்பர் ஓ வரமிளகா எடுத்துக்கோங்க அப்படியே போட்டுருங்க போட்டுருங்க சூப்பர் இப்போ வதக்கிக்கோங்க ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் இஞ்சி புல் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து அதை அதுக்கு சூப்பர் பன்னீர் போடுங்க அப்படி போட்டுங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போதும் இப்போ தனியாத்தூள் போடுங்க கொஞ்சம் தனியாத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் போடுங்க தனியாத்தூள் கொஞ்சம் குட் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடலாம் போதும் மிளகுத்தூள் போடுங்க
ஓகே கொஞ்சம் புளி போடுங்க டோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணீங்கன்னு சொல்றீங்களா பிராட்டி முதல்ல சொல்லுங்க எண்ணெய் ஊத்திக்கணும் எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு ஆ சோம்பு வெங்காயம் வரமிளகாய் அதான் போட்டு வதக்கிக்கணும் அதுக்கு அப்புறம் வெங்காயம் அதுக்கு அப்புறம் பன்னீர் போட்டுறணும் அப்புறம் மிளகு தூள் தனியா தூள் அவ்வளவுதான் இது பேரு வரமிளகாய் பன்னீர் வறுவல் பன்னீர் வரமிளகாய் வறுவல் எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம் வெங்காயத்தை வதக்கிறோம் இஞ்சி பூண்டு போட்டோம் வரமிளகாயை போட்டோம் பன்னீரை போட்டு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் போட்டோம் இதில் பெஸ்ட் பார்ட் உங்களுக்கு வேணுன்றவங்க ஒரு டேஷ் ஆஃப் லெமன் டிஞ்ச் நல்லாயிருக்கும் லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி போட்டிருக்கோம் இது ஒரு நல்ல ட்ரை அல்லத்தம் போட்டுருமா இது ஒரு அருமையான ஒரு ட்ரையான ஒரு ஐட்டம் நான் சொன்ன மாதிரி சப்பாத்தியோட மீனாக சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாக இருக்கும் ஏன்னா இது வரமிளகாய் போட்டதால் கொஞ்சம் சுருக்கம் காரமாக இருக்கும் பட் இட் குவட் ஸ்டில் வெரி டேஸ்டி ஆக்சுவலாக சந்தியா ரொம்ப அழகாக செஞ்சாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் அழகாக சிரிச்சுட்டே செய்கிறாங்க அவங்க ஸோ வி விஷ் ஆர் ஆல் தி பெஸ்ட் ஃபார் அவர் ஃபியூ ஃபார் யுவர் ஃபியூச்சர் காட் பிளஸ் யூ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா டீன் கிச்சனில் இன்னைக்கு சந்தியா பன்னீர் வரமிளகாய் வறுவல் ரொம்ப கலக்கலாக பண்ணாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்க அதை வந்து அவங்க ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து சிரிச்சிட்டே பண்ணாங்க அவர் டென்ஷன் இல்லாமல் பண்ணாங்க ஸோ ரியலி யூ ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட் ஹவு டு யூ ஃபீல் இட் எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்க கூட சமைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நேரில் பார்க்குறேன் நேரில் உங்க கூட சமைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே டேஸ்ட் பண்ணி பாருங்க பன்னீர் வரமிளகாய் வறுவல் கலக்கலாக ரெடி பண்ணாங்க சந்தியா ஸோ உங்களுக்கோசரம் ஒரு அருமையான ஒரு கிஃப்ட் அவன் பேர் அஸ்வின்ஸ் ஹோம் ஸ்பெஷல் வழங்கும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் 2000 ருபீஸ் ஒர்த் ஆஃப் கிஃப்ட் ஆம்பர்ஸ் கொடுக்க போகிறாங்க ஸோ என்ஜாய் தி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஓகே நமக்கு டீன் கிச்சனில் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அழகாக சமைச்சிட்டு போகிறாங்க ஃபஸ்ட் டைம் சமைச்சா கூட நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக சமைச்சிக்கிறோம்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த மாதிரி நம்ம டீன் கிச்சனில் நீங்களும் சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக எங்களோடு சேர்ந்து சமைக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு டீனோட பார்ப்போம் டில் தென் ஸ்டே டியூன்